நாங்கள் டிஎம்எஸ் செல்லமா தான் அவரை கூப்பிடுவோம். மதுரையில் நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே அரசமரம் பிள்ளையார்களும் ஒவ்வொரு வருஷம் பாட வருவார். அப்போருந்தே அவர் கச்சேரியை கேட்டிருக்கேன். அதை விட முக்கியமாக இன்னொன்று சொன்னால், அவர் கச்சேரியை நானும் எங்கள் அண்ணன் கேட்டதுனால எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு அவரே வந்து பாடினார். அதுவும் என்னால் மறக்க முடியாது. அந்த ஆர்வத்தில் டிஎம் சவுந்தரராஜனுங்கிற ஆர்வத்தில் தான் என்னுடைய அதாவது சாதிக்குறி நீதி படத்தில் நாலு பாட்டும், உழவன் மகன்ல உன்னை தினம் தேடும் தலைவன்கிற பாட்டும் அவரை பாட வச்சேன். தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேடும். எனக்கும் பிரியம், ஆபவானனுக்கும் பிரியம். அதே மாதிரிதான் சாதிக்குறினர் எனக்கும் பிரியம். டிஎம் சவுந்தரராஜன் படனும் டிஎம்எஸ் படனும் அதே மாதிரிதான் படகுதான் கம்பெனி சிதம்பரம் சாருக்கு பிரியம். ரெண்டு பேரும் சேர்ந்தான் அதை பாட வச்சோம். அற்புதமான நடிகர் சார் அவர். அவர் ரசிகர்கள்லாம் அவர் ஃபைட்டுக்காகவே தானே வராங்க. அதே மாதிரி ஆக்டிங் கெப்பாசிட்டி சில படங்கள், எங்கள் அண்ணா, சொக்கத்தங்கம், என்னாசை மச்சான், வல்லரசுன்னு ஒரு படம், கேப்டன் அப்படி பண்ணியிருப்பார் சார். அப்படி ஆவேசம். எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமாவுக்கு முயற்சி பண்ணோம் காலத்தில் கூட, நானும் கவிஞர் காளிதாசனும் பண்ணுவோம். அவர் ஜாவாவில் அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அப்போ சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு நான் பார்த்துருக்கேன். அவரும் சாதாரணமாக சினிமாவுக்கு வரல, இல்லைனா அவ்வளோ ஸ்டாண்டர்ட் நடிகராக வந்திருக்க முடியாது. பெரிய நடிகர் இல்லையா விஜயகாந்த் சார். அவர் படம் நல்ல படம் நிறைய. அந்த ஃபோக் ஸ்டைல் ஆர் சுந்தரராஜன் சார் டைரக்ஷனால் படங்கள்லாம் பண்ணியிருப்பேன் நான். என்ன சிமச்சன் ஒரு ஒரு படம் போதும், நல்ல சாங்ஸ் அதில். அந்த சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சாங் கேட்டாலே ஹீரோ சார் அவங்கெல்லாம். சாங் அவங்க பேரை கேட்டாவே அவர் எனக்கு பாட வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த தம்மடி ஸ்டைல் வந்து அவர் ஒரு நாள் என்கிட்ட பாடி காட்டினார். இந்த விஜய் பாடின சாங்கை வந்து ஆஃபீஸில், சாலிகிராமத்தில் அவர் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் இருப்பார் மேல் மாடியில் உட்காந்து நான் போகிறேன், அந்த சாங்கை எனக்கு பாடி காட்டுறாரு. என்ன சார் இப்படி பாடுறாரு, இது பாட வைக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் சார்ட்டு சொல்லலை, பட் விஜயகாந்த் சார் எப்படியாவது ஒரு படத்தில் பாட வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் அந்த நேரம். ஆனால் அது நடக்கலை. பட் அதில் வந்து அவரை பொறுத்தவரை, விஜயகாந்த் சாரை பொறுத்தவரை, சாங்கு என்ன பண்ணுறோமோ அதை வந்து நல்லா ரசிக்கக்கூடியவர். அந்த புது மியூசிக்டர், பழைய மியூசிக்டர் அவர் நினச்சிருந்தா கூட என்னை தூக்கியிருக்கலாம். பொள்ளாச்சி மலை ரோட்டில், அப்புறம் நிலவே நிலவே சரிகமா பார்த்தா நீ சூர்யாவுக்கு தந்தானே தமிழ் பயங்கர கிட்ட 5 கோடி இப்போ போயிட்டுருக்கு. அவ்வளோ பெரிய கிட்ட நெட்டில் அது நிறையா ப்ரோக்ராமு, சவுத் சைடெல்லாம் அந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் எல்லாம் அந்த சாங் தான் போடுறாங்க. விக்ரமன் படனாலே இந்த மாதிரி ஓல்டு சாங் திரும்ப வருதுன்னு சொன்னோடனே அதை விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அதே ட்ரெண்ட் வருதுனால, ப்ளஸ் இந்த கதையில் அப்படி ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால இதை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு. பாக்கியராஜ் சாரோட மிகப்பெரிய ரசிகன். அவருடைய இயக்கத்தில் ஒரு பாட்டு என்ன எழுத சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது விஜயகாந்த் சாரும் சௌந்தர்யா. சௌந்தர்யா என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச, எங்கெங்குள்ள உன்ன ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது, காவேரி ஊற்றாகவே காற்றோடு ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது, உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதினேன் காற்றில்தானே. சைந்து இசைத்தது புது ஸ்வரந்தான் சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலி. எல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம், சினிமாவில் வந்தோம், எதை விளையாட தானே விளையாண்டோம். இதே கேப்டன் வச்சு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய வக்கீலு பொய்ய சொல்லுற வாதம் இங்கு வந்ததில்லை. மனசு மனசு இன்று வளையோ சரியானதே, கொலுசு மடிக